Casa Grand Flatmates, brought to you by Casa Grand, powered by Nippon Paint. Actually, என்ன தான் ப்ராப்ளம் ஆல்ரெடி தெரியுமா? சி, சங்கவேஸ் மிஸ் ஸ்கூல் சீனியர். கிட்டத்தட்ட நானே அவளை பார்த்து 10 இயர்ஸ் ஆகுது. அவள் ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் என்ன தான் பிரச்சனை? டேய், அங்கேருந்து கேட்டு வந்துட்டு இருக்கேன், இப்போது சொல்ல போறியலையா நீ? நானும் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் அவனை பார்க்குறேன். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, ஃபேமிலி. ஃபேமிலியா? எனக்கு தெரியாமல் யார்? என் அண்ணன். அண்ணனா என் பெரியம்மா பையன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் தான், காலேஜ் வரைக்கும். சரி, அப்புறம் என்னாச்சு? வீட்டில் ஒரு லேண்ட் டாக்குமெண்டேஷனில் ப்ராப்ளம், அதிலிருந்து அப்பாக்கும் சித்தப்பாக்கும் பெரிய சண்டை, அப்படியே ரெண்டு ஃபேமிலியும் பேசிக்காமல் போச்சு. சரிடா, பெரியவங்களுக்குள்ள தானே பிரச்சனை, உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன? இதே தான் நான் அவன்கிட்ட கேட்டேன். ஆக்சுவலாக அவன் சின்ன வயசுலேருந்து அப்படி தான், எல்லாத்து கூட்ட கிட்டக்குன்னு கோவப்படுவான், தொட்டதுக்கெல்லாம் கோச்சுப்பான். ஆனால் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தது அவன் தான் தெரியுமா? சைக்கிள் ஆரம்பித்து கார் ஓட்டுற வரைக்கும் ஜஸ்ட் எவ்ரி திங். ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எப்போவுமே அவன் வீட்டில் தான் இருப்பேன், அங்கேயே சாப்பிட்டு ராத்திரி அப்படியே அரட்டை அடிச்சுட்டு தூங்கிடுவேன். அப்புறம் உனக்கு என் டாக் மைக் ஞாபகத்தில் சொல்லியிருக்கேன்ல, மைக் இருந்தப்போ கூட அவன் என் வீட்டுக்கு வந்தான், ஆனால் எதுவுமே பேசலை. ஏன், எங்கள் பாட்டி இருந்தப்போ கூட வந்து அப்படியே திரும்பி பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் போயிட்டான். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கும் அவன்கிட்ட எதுவுமே பேசணும்னு தோணலை. அப்புறம் அப்படியே காலேஜ் ஒர்க்குன்னு லைஃப் அப்படியே போயிடுச்சு. அர்ஜுன், எல்லாருக்கும் சின்ன வயசில் இந்த மாதிரி மனசில் ஆழமாக பதிகிற விஷயங்கள் நடந்திருக்கும். அட்லீஸ்ட் இப்பயாச்சும் இதை பேசி சரி பண்ணிடலாம்ல. இந்த 5 வருஷத்தில் அவனை எத்தனை வாட்டி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண தெரியுமா? நம்ம கல்யாணத்தை கூப்பிட்டு கூட அவன் வரவே இல்லை, சித்தி சித்தப்பா மட்டும்தான் வந்தாங்க. அப்படியேனே அவனுக்கு அவ்வளோ பெரிய ஈகோ, இன்றைக்கி தான் என் கண்ணில் பட்டம், பாத்திரம் அப்படியே அடிக்கணும் போல இருந்தது. ம், ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இங்கே சொசைட்டியில் வந்து சண்டை போட்டு புது பிரச்சனை பண்ண போறியா? என்னால் இனிமேல் வீடெல்லாம் தேட முடியாது, பார்த்துக்கோ. என்னையே எடுத்துக்கோ, ஏன் என் வீட்டில் பார்த்தனா அப்பா நான் அவ்வளோதான், அப்பாவுக்கு அம்மா மேலே செம்ம லவ், ஓடி போய் தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. அதனாலே எனக்கு இந்த சொந்தக்காரங்க, உனக்கு இருக்கிற மாதிரி கசின்ஸ் அப்படிலாம் யாருமே இல்லை. உன் லைஃப்பில் இவ்வளோ க்ளோஸாக இருந்த ஒருத்தர் ரீஎன்ட்ரி கொடுக்குறாருன்னா தெர் மஸ்ட் பி ஸ்பெஷல் கனெக்ட். நீ அவனை இவ்வளோ மிஸ் பண்ணுறனா உன் ஈகோ கோவத்தில் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு போய் அவன்கிட்ட சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லடா, ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். அவன் எவ்வளோ காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியும் இத்தனை வருஷமாக நான் தான் அவனை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஜஸ்ட் போய் சாரி சொல்லு. எப்படி பார்த்தாலும் உன் அண்ணன் தானே, அவன் உன்னை விட சின்ன பையன் தானே, எல்லா டைமும் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி கோவப்பட்டான் செட் ஆகாதடா, சரியா? அர்ஜுன், வாக்கிங் போகலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து சூரிய வம்சம் வானத்தை போல ரேஞ்சுக்கு உன் மொத்த ஃபேமிலி ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்லிட்டேன். எனிவேஸ் ஐம் கெட்டிங் லேட் ஃபார் ஆஃபீஸ், நிறைய ஒர்க் இருக்கு, ஈவினிங் பார்க்கலாம். ஓகே, பை த வே தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். Thank you.
வண்டி இதுக்கு ஓரம் போடுங்க ஜி, கேபில் போயிடலாம். லேட் ஆகிட்டு இருக்கு ஜி. அதுதான்டா ஸ்டார்ட் ஆகிடும்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடம் பிடிக்காதீங்க ஜி. நீ வேணா இன்னொரு காஃபி சாப்பிட்டாயேன். இவ்வளோ திங்ஸ்லாம் வச்சுட்டு வண்டியில் உள்ளதும் போக முடியாது, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அது ஒன்றும் இல்லைடா, ஸ்டார்ட் ஆகும். நேற்று நைட்டு மழை பெஞ்சதுல மழையில் நின்றுச்சு, இல்லைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்கும். அடுத்த மாதம் கார் புக் பண்ணி வந்துடும், அதுக்கப்புறம் நல்ல கவர்ட் கார் பார்க்கிங் இருக்க வீடாக போயிடலாம். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் அப்படியே சரியாயிடும். நீ போய் இன்னொரு காஃபி சாப்பிடு போ. சொல்கிற எதுவும் கேட்க மாட்டிங்களே. என்னோட வர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்துக்கறியா? அதான் நான் பாத்துக்கறேன். நீ எங்க இருக்க? அண்ணா அது கிளம்பிட்டே இருக்கு. சரி பாத்து வா. பை பை. ஹா டேய், நான் வீட்ல இருந்து கார் எடுக்கறேன், கரெக்ட்டா ஒரு 20 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவேன். நீங்க? நாங்க ஆன் தி வே, ஆன் தி வே, ஆன் தி வே. இது ஆன் தி வே வா. சரியா? ஏன் இப்படி போய் சொல்றீங்க ஜி? இங்க இருந்து ஈஸியா 1.5 மணி நேரம் டிராவல் ஜி. இந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல பைக்லாம் போக முடியாது. இதெல்லாம் இந்த மாசத்தோட கடைசி கார் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பேமெண்ட், அதுக்கப்புறம் அந்த பழைய பேமெண்ட், இதெல்லாம் வந்துச்சுன்னா இஎம்ஐலாம் இல்லை, ரெடி கேஷ் கொடுத்தே எடுத்துக்கலாம். டைம் ஆயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஒரு நிமிஷம் இருடா, ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கேப் போட்டிங்கன்னா அதில் அவள் ஏசி போடுவான், நம்ம ஜாலியாக ஏசியில் கண்டு போகலாம். நீங்கள் உங்கள் சுக கதையெல்லாம் சொல்லிட்டு வாங்க, நான் பாட்டுக்கு உங்க கூட்டிகிட்டு வரேன். இந்த வண்டி இப்படி போடுங்க, போங்க. வருத்தேன், கேபில் போனால் போகிறதுக்காயிரம் வரத்துக்காயிரம், தேவையில்லாத செலவு. நல்லா தானே ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. Vinayak, this is the final design for your company's annual event. So, ninga keta requirements ellame irukandradhu oru vaati kindly cross check and confirm. Uthra, this is not the one which I have finalized. There is something missing, illa? Actually, sir, adu Satya Prakash ji, something is missing. Just give me a day or two. Okay. I'll get back to you. Okay? Sure. Take your time. Thank you. Thank you. ஹே விநாயக், வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள், லெட்ஸ் கேட்ச் அப் ஃபார் அ ட்ரிங்க். அண்டு
If you're interested in having some fun, then I can arrange it for you. You know, like girls, party, Charlie. Probably then you'll have clear thoughts. Look, I know how business deals work, okay? I hope you have my number. Call me. We'll catch up for drinks, okay? See you, Vinayak. What's this, Sangavi? என்ன பண்ணி வச்சிருக்க? நான் என்ன கேட்டா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அஞ்சனா, I didn't expect this from you. நான் வேற என்னவோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எவ்வளோ ஃபோட்டோஸ் காமிச்சேன், எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் லுக் அட் திஸ். சிம்பிள் சங்கவி, நான் நீங்க பண்ண மாதிரி நேச்சுரலா ஒரு மேக்கப் தானே கேட்டேன். நல்லாவே இல்லை. அஞ்சனா, ஆல்ரெடி 3 டிஃப்ரெண்ட் லுக்ஸ் அண்ட் ஹேர்டூஸ் ட்ரை பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் லுக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேச்சுரலா தான் பண்ணது. பட் யூ டிட்ன்ட் சீம் டு லைக் இட். But what to do, darling? This doesn't look good on me. Come on, yeah. This is my engagement and I need to look dashing in it. lights la change panniten. Okay na namma shoot polam. Excuse me. And the photos alla konjam kaaminga. Sure, ma'am. I'm very conscious about my look here. Ma'am? Oh my god, I'm super conscious right now. Can you just look at these pictures? Idha pathi dhaan na ivlo nera pesit iruken. Sangavi, redo my makeup. I'm very disappointed with you and your team. Now, will you wait for me? Neva. Okay, sure. But eppadi venana konja clear ah sonninga na and the style na ungalku panniruven. Okay, wait. How about this? Something like this. Puriyuda? Anjana, if you don't mind, shall I say something? Go on, darling. Illa, உங்கள் ஃபேஸ் கட்டுக்கு அந்த லுக் செட் ஆகுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் லுக்லேயே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பட் யூ சீம் டு பி வெரி எக்ஸைட்டட். ஓகே, வாட் டு யூ சஜஸ்ட் நவ்? எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஸ்டைல் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் நேச்சுரலாக எனக்கு பண்ண மாதிரி உங்களுக்கு பண்ணுது. பட் அது உங்கள் ஃபேஸ் கட்டுக்கு சுத்தமாக செட் ஆகலை. வாட் அபவுட் திஸ் லுக்? ஹே, ஹோல்ட் ஆன். இப்போ நீ என்ன சொன்ன? எனக்கு மேக்கப் சென்ஸ் இல்லைன்னு சொல்ல வரியா? இல்லை உன் அளவுக்கு எனக்கு அழகாக ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்ல வரியா? எக்ஸ்கியூஸ் மீ, ஃபார் காட் சேக், யூ ஆர் ஹியர் அட் மை என்கேஜ்மெண்ட் அண்ட் யூ ஹவ் பீன் ஃபாலோயிங் மீ அப் ஃபார் 2 months ஃபார் திஸ் ரைட் நவ். நான் என்ன கேட்குறேனோ அதை பண்ணுறது தான் உன் வேலை. அதுக்கு தான் அவனுக்கு பேமெண்ட்டும் கொடுக்குறேன். அதை விட்டுட்டு ஃபேஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபீச்சர்ஸ்னு கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன் எனக்கு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அஞ்சனா, ப்ளீஸ் மைண்ட் யோர் லாங்குவேஜ். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இவ்வளோ சேஞ்சஸ் சொல்லியும் இவ்வளோ ஸ்டைல் மாற்றின பிறக்கும் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கிவ் யூ மை பெஸ்ட். இப்போதைக்கு இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஹே ஜெஸ், ஷட் அப். ஓகே, நான் என்ன பேசணும்னு நீ சொல்லி தராத. உனக்கும் உன் வேலையை சரியாக பண்ண தெரியல, என் ஃபீச்சர்ஸை குறை சொல்லுவேன். இதெல்லாம் கேட்டுட்டு நான் கம்மன் இருக்கணுமா? அஞ்சனா, ப்ளீஸ் ப்ளீஸ் மைண்ட் யோர் லாங்குவேஜ். ஹே, யூ நோ வாட், யூ அண்ட் யுவர் ஸ்டூபிட் டீம் ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை ஈவென்ட் ரைட் நவ். அவுட் நவ். ஹலோ மேடம், இருங்க இருங்க, பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களா? அதோட விட்டுருங்க, நான் கிளம்புறேன். ஹே, ஒரு நிமிஷம்டா மேம், இதான பேசி தீத்துக்கலாம். நீ ஒரு நிமிஷம் எடுத்த போட்டோஸ் எல்லாம் முதல்ல டெலீட் பண்ணு. சங்கவி, உனக்கு கமிட் பண்ண பேமெண்டோட டபுள் த டைம் என்னால கொடுக்க முடியும். பட் ஐ ஹேட் யுவர் வர்க், யுவர் டீம்ஸ் வர்க் அண்ட் யுவர் ஆட்டிட்யூட். இந்த மாதிரி பேமெண்ட்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்ல. அவ்வளோ காசு இருந்தா உங்ககிட்ட வெளியே அதை பே பண்ணி எப்படி மரியாதை பேசணும்ன்ற பேசிக் மேனர்ஸ் கத்துக்கிட்டு வாங்க. ஹே, வெளியே போடி. கெட் அவுட். ஹே, அவுட். ஃபக்கிங் யூஸ்லெஸ் டீம் வந்துட்டாங்க. டேய் மச்சான், டேய் இங்கே பாடுறா. சரி விடுறா, இப்போ என்ன, கையை விட்டு ஒரு ஈவெண்ட் போயிடுச்சு அவ்வளோதானே? இது இல்லைனா வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். விடுறா மச்சான், ஸ்டார்ட் பண்ணி ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட 30 ஈவெண்ட் மேலே பண்ணியிருக்கேன். சின்னதோ பெருசோ எல்லாமே உன் எஃபர்ட்டில் நீயா பண்ணது தானே? உன் ஸ்ட்ரென்த் என்னவோ நீ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு மச்சான், உன்ட்ட ஸ்டஃப் இருக்கு. ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அப்ளை பண்ணும். 4 வருஷம் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கல்ல, சொல்லு பண்ணியிருக்கல்ல. ஸோ ஓவரால் யூ நோ த பேசிக்ஸ். ஒரு இன்டர்னல் மீட்டிங் எப்படி போகும், ஒரு டெசிஷன் எடுக்கிறது முன்னாடி எத்தனை மெயில் போடணும் எல்லாம் தெரியும்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீ தான்டா ஸ்மார்ட்டாக அப்ளை பண்ணோம்.
டேய் சரி இப்போ என்ன உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நீ புதுசு இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை நீ தனியாக எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு அவங்களுக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை அவ்வளோதானே அச்சா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கூட ஏன்னா உன்ட்ட அந்த அளவுக்கு டீமோ மேன் பவரோ எதுவுமே இப்போ இல்லை அவன் எப்படி உன்னை நம்புவான்னு எதிர்பார்க்குற உனக்கு டேலண்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் கரெக்டா ஆனால் மற்றவங்களுக்கும் அது புரியணும்னா உன் ப்ரொஃபைல் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்டா நீ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு வழி பண்ணு ஸோ நெக்ஸ்ட் இயர் இவன் இல்லைனாலும் கண்டிப்பாக இதை விட பெரிய கம்பெனி விட்டு அப்ரோச் பண்ணுவான்ல ஸோ ஃபஸ்ட்டு உன் ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணு யூ ஷுட் ஒர்க் மோர் ஆன் யர் செல்ஃப் ரேஸ் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு கரெக்டாக டைமுக்கு போயிருக்கியா 11 o'clock மீட்டிங்னா 11 தான் வீட்டு விட்டே கிளம்புவேன் ஆஃபீஸில் காலேஜ்லலாம் ஓகே நீ லேட்டாக வந்தாலும் எல்லாருக்கும் நீ ஸ்மார்ட்னு தெரியும் திஸ் இஸ் யோர் கம்பெனிடா நீயே லேட்டாக போனால் நோபடி இஸ் கொன் டேக் யூ சீரியஸ்லி உன்னோட கோல்ஸ் பெருசாக இருக்குன்னா உன்னோட எஃபர்ட்ஸும் பெருசாக இருக்கணும்ல கரெக்டு தான் டேய் இந்த சின்ன சின்ன ஈவெண்ட்லாம் இருக்குல்ல அதாவது இந்த குட்டி பட்ஜெட்டில் பெஸ்ட்டை கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் ஈவெண்ட் மட்டும் என்கிட்ட கொடுக்குறாங்கடா ஆனால் இந்த பெரிய பட்ஜெட் ஈவெண்ட்லாம் இருக்குல்ல அதை பண்ணால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோன்ற மாதிரி அதெல்லாம் பண்ணும்போது அவங்க கனெக்ட் நான் தெரியறதே இல்லைல்ல எனக்கு நம்ம ஸ்வேதா சொன்னதான் கரெக்டுன்னு தோணுதுரா நான் அப்படியே தான்டா இருக்கேன் ஐ எம் நாட் ப்ராக்ரெஸிங் இன் மை லைஃப் அவ பாட்டுக்கு பறந்து சிங்கப்பூர் போயிட்டா அடுத்து நீங்கள் ரெண்டு பேர் கிளம்பி பெங்களூருக்கு போகிறீங்க கேட்டா பெங்களூரில் ஹை சேலரி ரொம்ப ப்ராக்ரெஸிவாக இருக்கும் அங்கே போனால் லைஃப் மாறிடும் அது இதுன்னு அளந்து விட வேண்டியது போங்கடா போ நீங்கள் யாரும் வேணாம் டேய் நான் தனியாகவே இருக்கேன் டேய் லூஸ் மாதிரி பேசுறா மயிர் நீ என்னைக்காவது அப்ராட் போகணும் ஆன் சைட் போகணும் அங்கே செட்டில் ஆகணும் ஏதாவது ஆசைப்பட்டிருக்கியா இல்லை அதுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கியா இல்லை இல்லை அப்புறம் என்னடா மச்சா நீ உன் பேஷனுக்காக ஒர்க் பண்ணுறடா உனக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு சரியா என்ன கொஞ்சம் டைம் எடுக்குது டைம் எடுத்தால் எடுத்துகிட்டு போகுது இப்போ என்ன அதனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ மச்சான் நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணுற வேலையை நாங்கள் பிடிச்சி தான் செய்கிறோம் இட்ஸ் நாட் தட் எவ்ரிபடி டசன்ட் லைக் கார்பரேட் ஜாப் வி ஆர் ஓகேடா வி ஆர் ஹாப்பி ஆனால் நீ ஹாப்பியாக இருக்கியா இல்லை இல்லை ஸ்வேதா பண்ணதில் எந்த தப்பும் இல்லைடா இட்ஸ் கிளியர்லி நாட் ஒர்க்கிங் பிட்வீன் யூ கைஸ் சம்டைம்ஸ் நமக்காக நம்ம எடுக்கிற டிசிஷனில் மற்றவங்க லைஃப்பில் நம்ம பேடாக தெரியலாம் அண்ட் இட்ஸ் ஓகே டு பி தட் பேட் பர்சன் அர்ஜுன் நம்ம நமக்காக தானே வாழ்கிறோம் அவ்வளோ அதை தானே பண்ணா நீயும் அதை தானே பண்ணுற மச்சான் லிசன் ஷி மூவ் ஆன் யூ பெட்டர் ட்ரை டு மூவ் ஆன் ஓகே மச்சான் என்ன வேணா நடந்துட்டு போட்டோம் சரியா நாங்கள் உன்னை நம்புகிறோம் உன் கூட நாங்கள் ரெண்டு பேரும் இருப்போம் சரியா டே மச்சான் யூ ஹாவ் நைஸ் ஐடியாஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யூ ஒர்க் ஓகே டே நாளைக்கு நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ உன்ட்ட வந்து நாலு பேர் எப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆச்சு வேணும்ல இத்தனை விஷயத்தை கடந்து தாண்டா இங்கே வந்தேன் அப்படின்னு அப்ஸ் அண்ட் டவுன்ஸே இல்லாத லைஃப் போரிங்டா உத்ரா நீ கொஞ்சம் வாமா ஓகே சார் சார் யாருமா அந்த வெண்டாருக்கு ஃபைனல் அப்ரூவல் பண்ணது ஒரு வாரம் நான் ஆஃபீஸில் இல்லைன்னா என் வேலையை அவ்வளோ ஆர்வம் பார்க்குற ஆள் யார் அதை அப்ரூவ் பண்ணது யாராக இருந்தாலும் சரி அவர் கொடுத்த அந்த ப்ரொப்போசலை தூக்கி டஸ்ட்பினில் போட்டு நம்மளுக்கு ரெகுலராக ப்ரொப்போசல் கொடுப்பான அந்த பையன் பேர் என்ன சார் யூ மீன் அர்ஜுன் 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 எஸ் அர்ஜுன் அந்த பையன்கிட்ட ஒரு ப்ரொப்போசல் வாங்கம்மா சார் அர்ஜுன் ஆல்ரெடி ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க பட் த மேனேஜ்மெண்ட் இஸ் ஃபைனலிஸ்ட் ஆன் சத்யபிரகாஷ் பிகாஸ் ஹீஸ் L1 அண்ட் அர்ஜுன் இஸ் L2 வாட்ஸ் த டிஃபரன்ஸ் 10,000 ரூபாய் சார் அடேங்கப்பா இந்த 10,000 ரூபாயில் இந்த கம்பெனி நீங்கள் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிடுவீங்க போமா போய் அவன் அமிச்ச ப்ரொப்போசலை ஃபார்வர்ட் பண்ணு போ ஷோர் சார் ஐல் கால் இன் ஹலோ ஹே அர்ஜுன் உத்ராடா சொல்லு உத்ரா நாளைக்கு நீ ஆஃபீஸ் வந்துரு ஒரு மீட்டிங் இருக்கு என்ன மீட்டிங் மோஸ்ட்லி ஈவெண்ட் இந்த வருஷம் நீ தான் பண்ற மாதிரி இருக்கும் விநாயக் இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணாரு அப்படியா நான் வேணா அந்த பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு ரிவைஸ் ப்ரொபோசலோட நாளைக்கு வரட்டுமா
டே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ கொடுத்த பட்ஜெட்க்கே ஓகே சொல்லிட்டாங்க. நீ நாளைக்கு ஒரு 11:00 ஆஃபீஸ் வந்துரு, நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே உத்ரா, தேங்க்ஸ், வந்துடுறா. சரி ஓகேடா, நாளைக்கு பார்ப்போம். குட் நைட். குட் நைட். So, how are you feeling today? Happy working a polar? I'm feeling so good. You missed last 3 sessions, Ritika. You okay? Actually, I was super busy. Office la work hectic ah poitirukku. Veetukku vandhorne friends. Time porudhe theriyala. I'm so happy you've made new set of friends. Day by day attach aayite poren. Ella nalla pora maari irundhalum உள்ளேதோ ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. வாட் இஃப் ரித்திகா, ஐ ஹவ் டோல்ட் யூ பிஃபோர், டோன்ட் கம்பேர் யுவர் பாஸ்ட் வித் ப்ரெசன்ட். ஐ திங்க் ஐம் அட்ராக்டட் டு அர்ஜுன். ஐ லைக் ஹிம், பட் ஐ எம் நாட் ஷோர் இஃப் ஹி ஃபீல்ஸ் த சேம் டுவர்ட்ஸ் மீ. இட் ஹேப்பன்ஸ் ரித்திகா, கிவ் இட் சம் டைம். ஃபார் மெனி திங்ஸ் டைம் இஸ் த ஒன்லி ஆன்சர். அண்ட் ஒன் மோர் திங் ஹேமா, I think I'm recovered and I feel a lot better these days. Edho or pudhu life vandha maadhiri irukku. All right then, we'll close this. But please speak with your father. Sariya? Thank you so much, Hema. Thanks for listening. Thanks for everything. Unakku edachna eppo venalum call pannu. Okay? என்னாச்சு? I'm fine. Nothing, please. Hey, கேக்குறல சொல்லு என்ன ஆச்சு? Ritu, please. I'm not in the right frame of mind. Okay, if I want to share something with you, I'll tell you, right? I just want to be alone. Please, I don't want to talk about it. Fucking annoying people. ஒரு வாட்டி சொன்னா எதுவுமே புரியாது உங்களுக்குலாம். நினைச்சு கூட பார்க்கலடா. பா, நான் திமிரல அந்த பொண்ணுக்கு. ஏண்டா, காசு இருந்தா மத்தவங்க மதிக்கூடாது இருக்கா என்ன? ஆனா சங்கவி இப்படி எழுது நான் பார்த்ததே இல்லடா. இந்த ஆர்டர் மட்டும் ஓகே இருந்தா இதை வச்சு அப்படியே அடுத்தடுத்த ஆர்டர் நம்மளும் ஒரு ரேஞ்ச் ஆயிடலான்னு நினைச்சேன். எங்க எல்லாம் நேரம் ஜி. அதான் நான் சொல்ல வந்தேன், டைம் ஆயிட்டே இருக்கு. 11 மணிக்கெல்லாம் நம்ம எப்பவுமே சாப்பிட்ற கடை வர மூடிடுவான். போய் சாப்பிட்டு வந்துடலாம், பயங்கரமா பசிக்குது. அப்புறம் நீங்க பேசுங்க, நான் உட்காந்து கேட்க போறேன். டேய், காசு சுத்தமா இல்லடா. இன்னைக்கு எடுத்த எக்யூப்மெண்ட்டுக்கு ரெண்ட் அது இதுன்னு எல்லாம் கொடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜில் மாவும் சட்னியும் இருக்கு, நம்ம வீட்டில் தோசை போட்டுக்கலாம். முட்டை இருக்கா? இருக்கு, இருக்கும். அப்போ எனக்கு 3 முறுக்கலான முட்டை தோசை, தக்காளி சட்னி நல்லா காரமா இருக்கணும். அது எப்படி ஒரு நாள் மட்டும் இப்படி இருக்க முடியுது? இன்னைக்கு எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்ன நிலைமையில இருக்கும்? வயசு 30 ஆகுதுடா, பெட்ரோல் போட 100 ரூபா கூட இல்லாம சுத்திட்டு இருக்கானா? ஏடா, லைஃப்பில் உனக்குலாம் ஒரு சீரியஸ்னஸே வராதாடா. வந்துட்டான் ஜி. இப்போ நீங்கள் சீரியஸாக இருக்கிறதுனாலையோ இல்லை சாப்பிடாமல் இருக்கிறதுனாலயோ ஏதாவது மாறப்போதா? இல்லை நம்ம ஏதாச்சும் மாற்ற முடியுமா? இல்லைல்ல. பின்ன என்ன ஜி? ஜி, எனக்கு சத்தியமாக உங்களுக்கெல்லாம் யோசிக்க தெரியாது. ஏன்னா எனக்கு சுற்றி நடக்கிற எந்த விஷயமும் ஞாபகத்தில் இருக்கா ஜி சீரியஸாக? எனக்கு அதுவும்
அதுவும் தாண்டி எனக்கு எனக்கு தெரிஞ்சதான் சில விஷயம் தான் ஜி. ஃபோட்டோ எடுப்பேன், பிடிச்சது நல்லா சாப்பிடுவேன், எனக்கு எது தேவைன்னு தோணுதோ அந்த விஷயத்தை மட்டும் மண்டையில் ஏற்றிப்பேன். மற்றபடி சுத்தமாக எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது ஜி. இன்னொரு விஷயம் என்னென்னா, சீரியஸ் இருக்கிறதெல்லாம் செட் ஆகாது ஜி எனக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஃபஸ்ட்டு அழுதுருவேன்னு. போங்க ஜி, இது சாப்பிட்டுலாம்டா. ஒரு பத்து நிமிஷம் ஆ சரியா சாப்பிடலாம். அழ அழாதடா ஆ சரியா சாப்பிட்றா. ஒரு நிமிஷம்டா. ஹலோ, இஸ் திஸ் போடகர் ஃப்ரம் லாம்போ? எஸ், லாம்போ ஸ்பீக்கிங். ஆ, நான் இன்ஸ்டால பேசியிருந்தேல்ல கிருஷ்ணா. ஆமாம் ஆமாம், சொல்லுங்க. பிரதர், இந்த வீக்கெண்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? இந்த ஃப்ரைடே சாட்டர்டேவா? ஆ ஆமாம், ஒரு வெட்டிங் இருக்கு, கேண்டிட் ட்ரெடிஷன் ரெண்டுமே பண்ண வேண்டியிருக்கு. கேண்டிட் ட்ரெடிஷன் ரெண்டுமே வா? எஸ் ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ. நீங்கள் ஃப்ரீ தானே? எஸ். அப்படின்னா நம்ம நேரில் பார்த்து டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்கும் பிரதர். நாளைக்கே கூட மீட் பண்ணலாம் ப்ரோ. அப்போது நாளைக்கு ஆஃப்டர்நூன் மெரினா மால் வந்துருங்க. நாளைக்கு ஆஃப்டர்நூன் மெரினா மாலுங்களா? ஆமாம் ஆமாம். எஸ் ப்ரோ, டன். ஓகே ப்ரோ. உங்க பேஜ் பார்த்தோம் பிரதர், ஒர்க்லாம் சூப்பர். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, பை. தேங்க்யூ ப்ரோ, பை. ஜி டே ராகவா, பசிக்குது ஜி. முருங்கலாம் மூணு முட்டை தோசை தானே, வா சாப்பிடலாம், வா வா போலாம். ஹலோ, ஏ சரத், விநாயக் பா. ஆ சார், சொல்லுங்க சார். நீ கொடுத்த டயட்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கியா? சுகர்லாம் கூட கண்ட்ரோலாக இருக்கு. இந்த வீக்ல இருந்து நாலு செஷனா போயிடலாம். ஓகேவா? ஓகே சார், நாலு செஷனா போயிடலாம். சரி, ரைட்டு. அப்புறம் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தங்க நல்ல ட்ரைனராக பார்த்துட்டு இருக்காங்க. நான் உன்னதை ஏன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், உன் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன், கூப்பிட்டா பேசிக்கோ. என்ன? ஓகே சார், ஓகே, ஷியூர் சார். ஓகே, குட் நைட், பார்ப்போம். குட் நைட் சார், தேங்க்யூ.